நான் சொல்றேன், 2017 ஒரு பெண்மணி இறந்தப்ப வந்து அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமை அரசு காரணம், எடப்பாடி பழனிசாமி காரணம் என்று குற்றம் சுமத்தி அவ்வளவு பெரிய மக்கள் இயக்கம் நடைபெற்றது. இன்னைக்கு நீங்க வந்து மே மாதம் 7ஆம் தேதி பதவியேற்றுட்டீங்க, யூஆர் இன் பவர், 3 பேர் இறந்துருக்கிறாங்க, நீட்டை வந்து ரத்து செய்யறது ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க. ஹூ இஸ் கேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி? யார் இது பொறுப்பேற்றுக்கிறது? ஏன் நீங்க ஊடகங்களை ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க கேட்டீங்கல்ல சார், நீங்க ரத்து பண்றதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வந்தீங்க, ஏன் சார் ரத்து பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சார் 12ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவோ நீங்க 9ஆம் தேதி ஏன் சார் சட்டமன்றத்தை கூட்டிட்டு தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்த மாட்டோம்னு ஏன் சார் சொல்லல? அப்படி நீங்க ஏன் ஊடகங்கள் உங்களுக்கு கடமை இல்லையா? நீங்க போர்த்து பில்ல, நீங்க ஜனநாயகத்தினுடைய தூண் இல்லையா? உங்களுக்கு தானே எங்களை விட பொறுப்பு அதிகமா இருக்குது, நீங்க அவங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. மக்கள் உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க, நீங்க தானே வந்து இந்த குவெஸ்டின் பண்ண முடியும். மக்கள் சாதாரண மக்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்க முடியும்? யூ ஆர் த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். ஜனநாயகத்தில் கருத்துரிமையை தெரிவிப்படுத்திக்கொள் ஊடகங்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன டார்கெட் பண்ணாங்க? ராஜினாமா பையன் சொன்னாங்க, அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இன்னைக்கு 4 நடந்ததோ 5 நடந்ததோ எவ்வளோ பெரிய துயரம் அது. ஒரு உயிருங்கிறது வந்து சின்ன விஷயமா? அது இதே ரிவர்ஸா, சப்போஸ் வந்து வேற யாராவது வந்து மீனா இருக்கும் நேரம் நீங்க ஏன் கேட்கல சார்? நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் தமிழ்நாட்டில் பதவிக்கு வந்த உடனே ரீட்டை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க சார், நீங்க ரத்து பண்ணல சார். நீங்க முதல் லீப் நிர்வகித்திருக்கணும். 12ஆம் தேதிக்கு முதலே முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்தா சார், நீட் கிடையாது சார், நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் சார். தட் இஸ் கால்ட் ஆட்டோனமி. அதுதான் நீங்க உங்களுடைய சுயமரியாதை சுய உரிமைங்கிறது ஏன் செய்யலைங்கிறது தான் கேள்வி.